இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மிக மிக முக்கியமான வைகாசி மாதம் 30 நாள் நடக்கக்கூடிய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சிறிய இன்ட்ரோவை வந்து கொடுத்துட்றேன். ஸோ தமிழ் மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 30 நாளுக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தமிழ் மாதம் மொத்தம் 12 இருக்குது. இந்த 12 மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்வார். ஆக மொத்தம் 12 ராசியில் 12 மாதம் பயணம் செய்வார். அந்த மாதிரி பயணம் செய்யக்கூடியது தான் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது. இப்போ சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசியில் பயணம் செய்துட்ருக்கிறாரு. அவருடைய பயணம் இன்னும் 1-2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. 1-2 நாட்களுக்கு பிறகு சூரியன் ரிஷபராசிக்கு சென்றிடுவார். அப்படி செல்லக்கூடிய அந்த நாள் தமிழ் மாதத்தில் 2வது மாதம் என்று கணக்கிடப்படும். ஸோ தமிழ் மாதத்தில் ரிஷபராசியில் சூரியன் பயணம் செய்யும் போது என்ன மாதம் ஸ்டார்ட் ஆகும்னா வைகாசி மாதமானது ஸ்டார்ட் ஆகும். ஸோ வைகாசி என்பது ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த டைம் சோபகிரத ஆண்டாக இருக்குது. அப்போ சோபகிரத ஆண்டில் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று ஆதி காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப இனி வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் பிளான் பண்ணி இனி வைகாசி மாதம் நடந்துக்குங்க. இந்த வைகாசி மாதத்தில் கோபத்தால் எதிர்பாராத முடிவுகளை எடுப்பதற்கு நிறைய சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரங்க உஷாராகத்தான் இருக்கணும். உஷாராக இருந்தால் தப்பிக்கலாம். ஸோ உஷாராக இருக்கிறது எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்திற்கு உண்டான இந்த சோபக்கிரதோடைய கிரக நிலைகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி மேஷ ராசியில் ராகு, குரு, புதன் 3 கிரகங்கள் பயணம் செய்ய போகுது. ரிஷபத்தில் சூரியன் பயணம் செய்வார். கடகராசியில் செவ்வாய் பயணம் செய்வார். கூடவே சுக்கரனும் ஜாயின் பண்ணிடுவார். துலா ராசியில் கேது பயணம் செய்வார். கும்பராசியில் சனி பயணம் செய்வார். இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வைகாசி மாதம் அமைய போகுது. இதோடு மட்டும் கிடையாது, வைகாசி மாதம் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுறாரு. மேசத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரகங்களிடையே பயிற்சி வேற இருக்க போகுது. இந்த கிரகநிலைகள், கிரகங்களுடைய பயிற்சி, இதனோட அடிப்படையில் வைகாசி மாதத்தில் மிதுன ராசினர் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் தெளிவாக கணிச்சிருக்காங்க. ஸோ ஜோதிடர்கள் கணித்த அந்த விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் 12வது இடத்துல விரயஸ்தானம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடத்துல கிரகங்கள் எல்லாம் முட்டுக்கட்டி அமைந்திருக்கு. அதனால் நிறைய விரயங்கள் இனி ஏற்பட வைகாசி மாதம் சான்ஸ் இருக்குது. பண விஷயத்தில் இனி நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது போல் உடல்நலத்தில் கூட அதிக கவனத்தோடு செயல்படணும். உங்களுக்கு ஒத்து வராத எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். மீறி அதை செய்கிறதுனால உடல்நலத்தில் தான் அதிக பிரச்சனை ஏற்படும். ஸோ உடல்நலத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் டக்குன்னு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சரியாகாது. அதனால் உடல்நலத்தில் அதிக கவனத்தோடு செயல்படணும். கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பத்தை நீங்கள் என்னதான் வந்து வேணான்னு நினச்சாலும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்துடுறதுனால நீங்கள் போய் தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு சான்ஸ் கிடையாது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். கடன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இந்த டைம் உங்களுக்கு இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், மாமனார் வழி உறவினர்கள் போன்றோருடைய உதவியை வந்து நாடுங்க.
ஸோ அவங்களுடைய உதவி நாடி கடன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கடனை வந்து குறைச்சிக்குங்க. ஸோ கடனை ஓரளவு குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். ஸோ கடன் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா நிம்மதி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். அதனால் கடன் அதிகமாக இருக்கிறத குறைப்பதற்கு உங்கள் உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், மாமனார் வழி உறவினர்கள் கிட்ட உதவியை கேளுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைத்துரும். மெயினாக புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, இந்த ஒரு வைகாசி மாதம் உங்களுடைய தசபுத்தி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ தசபுத்தி ஏற்ப தொழில் வந்து தொடங்குங்க, இல்லைனா தொழில் தொடங்குறத கொஞ்சம் ஒத்தி வைத்துக்குங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டான பலன் வந்து ஈஸியாக அதிர்ஷ்டமாக கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு. இனி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் தான் இந்த வைகாசி மாதம். அதே போல் உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரனுடைய புதிய இது அமர்க போது. அதனால் இனி வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் வீட்டில் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய டைமில் ஆலோசனைகளை கேட்டு பொறுமையோடு இருக்கிறது நல்லது. எப்பயுமே அமைதியாக இருக்கிறது நீங்கள் அதை வந்து கேவலமாக நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் இந்த டைம் அமைதியாக இருக்கிறது தவிர வேறு வழியே கிடையாது. அமைதியாக இருந்து வாழ்விற்கு தேவையான புதிய ஆலோசனைகளை மற்றவங்க சொல்கிறதை கேளுங்க. ஸோ கேட்டு அதுக்கப்புறமா முடிவெடுத்து தேர்ந்தெடுங்க. அதெல்லாம் தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டை ஏதாவது பண்ணி ரிஸ்கில் வந்து மாட்டிக்காதீங்க. அதே போல் ஒரு சில மெயின் இடங்களில் கோபம் மற்றும் ஆக்ரோஷமாக பேசுவதற்கு சூழல் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழலை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. அந்த மாதிரியான சூழலில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஏதாவது மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள், இல்லை அந்த இடத்துல இருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆயிருங்க. பேச்சுக்கள் நீங்கள் பேசுகிறதுலேயும் சரி, பேச்சுக்கள் உங்கள்கிட்ட மற்றவங்க பேசும்போதும் சரி, எல்லா விஷயங்களையுமே நல்லா அலசித்து அதுக்கப்புறம் பேசுறது தான் நல்லது. அலசி ஆராய்ஞ்சி ஆலோசித்து பேசுவது தான் உங்களுக்கு நல்லது. பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல் பண்ணும். இனி நீங்கள் அந்த மாதிரி செயல்பட்டால் தான் வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்கும். வெற்றி நிச்சயம் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு பொறுமையோடு நிதானத்தோடு செயல் பண்ணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட அடிக்கடி நீங்கள் பயணம் செய்வதற்கான நிலை ஏற்படும். அந்த மாதிரி பயணம் செல்வதற்கான நிலை ஏற்படும் போது கண்டிப்பாக சென்று வாருங்க. அதனால் நல்ல செலவுகள் உண்டாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலவுகள் இல்லாமல் இருக்காது. புதிய பொருள் வாங்கிறதுக்கு இது உகந்த மாதம் கிடையாது, அதனால் புதிய பொருள் வாங்கிறத தள்ளி வைத்துக்குங்க. ஸோ புதிய பொருள் வாங்கிறத பற்றி நீங்கள் அடுத்த மாதம் கூட யோசிக்கலாம். வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் யோசிக்க வேண்டாம். வைகாசி மாதம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடையாது. மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நிறைய ஏற்றிறக்கமான பலன்களை தர மாதிரி தான் கிரகங்களோடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வைகாசி மாதம் ஒரு சவாலான மாதம் தான். உங்கள் பலோ பலவீனம் என்னங்கிறத அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். அதே போல் இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரங்க இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது இந்த ரிஸ்கிலேருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. அது என்னென்னா எரிகாத்த ராமன் கோவில் வழிபாடு சிறப்பை தரும். ஒவ்வொரு நாளுமே இந்த வைகாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஸ்ரீ ராமரை வணங்கி உங்கள் நாளை தொடங்குங்க. அந்த மாதிரி தொடங்கும் போது உங்களுக்கு நிறைய விதமான ப்ராப்ளங்கள் எல்லாமே நீங்கி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கான பரிகாரம் இதுதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இந்த டைம் தொழிலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளவா நல்லது கிடையாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த தொழிலில் லாபம் வருமா அப்படிங்கிறது நல்லா ஆலோசனை பண்ணுமா. அதை விட ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ எதுவும் பெருசாக முதலீடு பண்ண வேண்டாமா? ஸோ சின்ன சின்ன முதலீடு மட்டும் பண்ணணுமா? ஸோ பெரிய முதலீடு பண்ணி நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணும். அதனால தான் வந்து அந்த பெரிய முதலீடை தவிர்த்துக்குங்க என்று சொல்கிறேன். ஸோ பெரிய முதலீடை முடிஞ்சளவு தவிர்த்துக்கிட்டு சின்ன சின்ன முதலீடு உங்கள் சக்திக்கு ஏற்ப பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வைகாசி மாதம் நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து
இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட் நிறைய தாள்கள் நம்ம சேனல்ல போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் அதை பண்ணிட்டீங்கன்னா, இனி நான் போற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம பண்ணிருங்க. சுவாரஸ்யமா வேறொரு புதிய தாள்களுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.